அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் அல் குர்ஆனில் ஆரம்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நோக்குவோம். உண்மையில் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹா எனப்படுகின்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூரா ஆரம்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரையில் அதில் காணப்படுகின்ற சூராக்கள் மக்காவில் அருளப்பட்ட சூராக்கள் எனவும் மதீனாவில் அருளப்பட்ட சூராக்கள் எனவும் இரண்டு வித்தியாசமான இடங்களில் அருளப்பட்ட ஒழுங்கை வைத்து சூராக்களை பிரித்து நோக்குகின்ற ஒரு வளமை இருக்கிறது. அந்த வகையில்தான் குர்ஆனிலே 80க்கும் மேற்பட்ட சூராக்கள் மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதாகவும், ஏனைய சூராக்கள் அல்லது ஓரளவு பெரிய சூராக்களாக இருக்கின்ற மிக அதிகமான சூராக்கள் மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதாகவும் அல் குர்ஆன் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்கின்ற இமாம்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த வகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் அதே மக்காவிலே தான் அருளப்பட்டது. அதுவும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இஸ்லாமிய தூதின் பிரசாரத்தை ஆரம்ப கால பிரிவில் தான் இந்த சூரா அருளப்பட்டது. அல்லாஹு தாலா பற்றியும் மறுமை நாள் பற்றியும் இஸ்லாத்துடைய அடிப்படையான விழுமியங்கள் பற்றியும் பேசுகின்ற விடயங்களைத்தான் அல்லாஹு தாலா மக்காவிலே அருளிய சூராக்களுக்கு ஊடாக முதன்மைப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில்தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்கின்ற இந்த சூரா மனித வாழ்வுடைய அடிப்படையான இலக்கு பற்றியும் மனிதனை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் பற்றியும் ஒரு பிரார்த்தனை வடிவத்திலே அமைந்திருக்கின்ற இந்த சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் இறங்கிய ஒழுங்கில் ஐந்தாவதாக இறங்கிய ஒரு சூராவாக கருதப்படுகிறது. ஆரம்பமாக சூரத்துல் அலக்குடைய 5 வசனங்களும் இறங்கியதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பார்க்க முடியும். அதனை தொடர்ந்து இறங்கிய சூராக்களுடைய ஒழுங்கில் தஃப்ஸீர் ஆசிரியருக்கு மத்தியில் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் கூட 2வதாக சூரத்து கலம், 3வதாக சூரத்து முஸ்ஸம்மில், 4வதாக சூரத்து முத்தஸ்ஸிர், அதனை தொடர்ந்து தான் சூரத்துல் ஃபாத்திஹா அருளப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை தஃப்ஸீர் ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த ஒழுங்கில் குர்ஆனிலே ஆரம்பமாக அருளப்பட்ட சூராக்களில் முழுமையாக இறங்கிய 1வது சூராவாக சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படுகிறது. ஏனைய சூராக்களை பொறுத்தவரையில் அலக்காக இருந்தாலும் இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி கலக் என்று ஆரம்பிக்கின்ற ஆரம்பமாக இறங்கிய சூராவாக இருந்தாலும் சூரத்துல் கலம், நூன் வல் கலமியமா இஸ்துரூன் என்று ஆரம்பிக்கின்ற சூராவாக இருந்தாலும், யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் குல் இல்லா இல்லா கலீலா என்ற அந்த சூராவாக இருந்தாலும், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்ற அந்த சூராவாக இருந்தாலும் முழுமையாக இறக்கி வைக்கப்படவில்லை, அருளப்படவில்லை. சில ஆயத்துக்கு 5, 10 ஆயத்துக்கள் தான் ஆரம்பமாக அருளப்பட்டது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் அதனுடைய 7 வசனங்களும் மொத்தமாக ஒரேடியாக இறங்கிய குர்ஆனிலே முழுமையாக இறங்கிய 1வது சூராவாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அடிப்படையான உண்மையை நாங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனிலே 5வதாக அருளப்பட்ட ஆனால் முழுமையாக இறங்கியதில் முதல் தரத்தில் இருக்கின்ற முதலாக அமைந்திருக்கின்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்ற இந்த சூராவுடைய நேரடியான கருத்து, ஃபாத்திஹா என்பதனுடைய 1வது நேரடியான கருத்து திறத்தல் அல்லது தோற்றுவாய் முன்னுரை போன்ற வகையில் இந்த சூராவின் தலைப்பை மொழிபெயர்க்க முடியும். உண்மையில் முழு குர்ஆனுக்குமான ஒரு தோற்றுவாயாக ஒரு முன்னுரையாகத்தான் இந்த சூராவை நாங்கள் படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. இந்த சூராவை பொறுத்தவரையில் இந்த சூராவுக்கும் பல பெயர்களை கொண்டு அழைக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அல் குர்ஆனுடைய கலைகளை பற்றிய உலூமுல் குர்ஆன் எனப்படுகின்ற அந்த நூல்களை ஆக்கியவர்கள் விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். உண்மையில் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹா
புக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அருளப்பட்ட குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவுகளே மிகவும் செறிவாகவும் சுருக்கமாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் கருத்துக்களை அழகாக அதை முன்வைத்து செல்வதனை பார்க்க முடியும். இந்த சூராவுக்கு பல பெயர்கள் நாமங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக ஃபாத்திஹத்துல் கிதாப் புத்தகத்துடைய முன்னுரை என்பது ஒரு பிரபலமான பெயர். அடுத்ததாக உம்முல் குர்ஆன் குர்ஆனுடைய மையம் என்ற இன்னொரு பெயரும் பிரபலமான ஒரு பெயராக இருக்கிறது. மூன்றாவதாக சபுல் மசானி திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற ஏழு வசனங்கள் என்ற இன்னொரு நாமமும் இருக்கிறது. இப்படியாக இந்த சூராவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் சில பெயர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்ன பெயர்களாகவும் இன்னும் சில பெயர்கள் 20க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலது பின்னால் வந்த தஃப்ஸீர் ஆசிரியர்கள் இமாம்கள் அதனுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அப்படியான பெயர்களை முன்வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான ஒரு முன்னுரையாக அமைந்திருக்கிறது. குர்ஆன் சொல்லுகின்ற ஒட்டுமொத்தமான கருத்தையும் செறிவாக சொல்லுகின்ற ஒரு நிலையை இந்த சூறாவிலே எங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. எனவே இந்த சூறாவை நாங்கள் கற்கின்ற பொழுதோ அந்த சூறாவுக்கு இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் இந்த சூறா அருளப்பட்ட மக்காவுடைய பின்னணி என்ன, அந்த காலத்தில் மனித சமுதாயம் எத்தகைய ஒரு மனோநிலையில் வாழ்ந்தது, கிறிஸ்துக்கு பின் 6வது நூற்றாண்டுகளில் அல்லது 7வது நூற்றாண்டுகளில் அருளப்பட்ட இந்த குர்ஆன் அன்றைய நிலையில் மக்கா அல்லது அரபு தீபு கற்பம் அல்லது உலகம் எப்படி காணப்பட்டது என்பது பற்றிய ஒரு பின்னணியும் இந்த சூறாவையும் அல்லது குர்ஆனை கூட முழுமையாக விளங்குகின்ற பொழுதும் இத்தகைய அறிவும் எங்களுக்கு அவசியப்படுகிறது. இந்த வகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய அந்த காலப்பிரிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தை எதிர்கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு காலப்பிரிவாக இருந்ததை எங்களால் பார்க்க முடியுமா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வருடத்தில் நபித்துவத்தை பெற்று உலகத்தில் ஒரு நபியாக தன்னை அறிமுகப்படுத்திய பொழுதோ அன்றைய சூழ்நிலையில் மனித சமுதாயம் வித்தியாசமான சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வந்தது. சிந்தனா ரீதியாக நம்பிக்கை ரீதியாக பல்வேறுபட்ட மதங்கள் அங்கு காணப்பட்டன. ஒரு பக்கத்தால் பல தெய்வங்களை வணங்குகின்றவர்கள் இருந்தார்கள், நாஸ்திக போக்குள்ள தெய்வ மறுப்பை கொண்டவர்கள் இருந்தார்கள், வித்தியாசமான இப்படியான மத நம்பிக்கைகளோடு அல்லது பல மூட நம்பிக்கைகளோடு சில பழக்க வழக்கங்களோடு இருந்தார்கள். உலக வாழ்வுதான் வாழ்க்கை, வாழ்க்கைக்கு ஒரு அதற்கப்பால் ஒரு இலக்கு கிடையாது என்ற ஒரு குறுகிய ஒரு மனப்பாங்கு அன்றைய சூழ்நிலையிலே விசாலமாக வேறு ஒன்று இருந்தது. எனவே இந்த உலகத்தோடு வாழ்வு முடிவடைகிறது, இதுக்கு பின்னால் ஒரு நிலை இல்லை என்ற ஒரு நிலை கூட அங்கு காணப்பட்டது வரலாற்றை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்படியான ஒரு நிலையில் அற்பமான சில விவகாரங்களுக்காக நீண்ட நெடுங்காலத்துக்கு யுத்தம் செய்கின்ற, சண்டை செய்கின்ற, அடுத்தவர்களுடன் சண்டை பிடித்து கொள்கின்ற ஒரு நிலைதான் அன்றைய மக்களில் பல போது காண முடியுமாக இருந்தது. நல்ல பல வழக்கங்களையும் நல்ல சம்பிரதாயங்களும் அந்த சமூகத்தில் இருந்தது போலவே சில மோசமான ஒழுக்க ஈனங்களுக்கு கூட அந்த சமூகத்தில் அவதானிக்க முடியுமாக இருந்தது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு தூதுடைய தேவை இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை அழகாக நெறிப்படுத்துவதற்காக வழிப்படுத்துவதற்காக தேவைப்படுகின்ற வசனங்களையும் சூறாக்களையும் அருளி அதனூடாக மனித சமூகத்தை வெளிப்பூட்டுகின்ற ஒரு பணியை குர்ஆனிலே நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் தான் அன்றைய சூழ்நிலை சூரத்துல் ஃபாத்திஹா அல்லது மக்காவுடைய ஆயத்துக்களும் சூறாக்களும் இறங்குகின்ற பொழுது இருந்ததை இன்றைய வகுப்புடைய ஒரு பின்னணியாக அல்லது இந்த சூறாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு முன்னுரையாக நாங்கள் நோக்கினோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்திப்பிலே அடுத்த பகுதிகளை மிக விரிவாக ஓரளவு பார்க்கலாம். ஜஸாக்குல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.